சோ கைஸ் நான் வந்து செவனியன் தான் கிடக்குறேன். இந்த பைப்புள்ள வாட்டர் பலூன் எடுத்து அடிக்கிறேன்ட்டு மூஞ்சில பச்சு பச்சுன்னு அடிச்சிடற மக்களே. கட்ஸ் போனாலும் அடிக்கிறான், எக்ஸசைஸ் போனாலும் அடிக்கிறான், வாக்கிங் போனாலும் அடிக்கிறான். இவன் தொல்லை தாங்க முடியல மக்களே. இதுக்கு மேலே நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. இவனை ஏதோ பண்ணி இன்னியோட இவனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் தெரியுமா? எதுவுமே இல்லை. நானும் அவனை மாதிரி ஒரு வாட்டர் பலூன் எடுத்துட்டு அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி பிறந்த ஹாஸ்பிட்டல் பத்து நாள் போகணும் அப்படின்ட்டு என்னோட ஃபுல் சக்தியை காமிச்சு ஒரே அடித்தான் மக்களே. அடி யார் மேலே திரும்ப அடிச்சிச்சு? அவன் மேலே இல்லை, எங்கள் அம்மா மேலே. ஐயோ ஐயோ. அப்புறம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே அடி அடிச்சு போய் சுட்டு டிவி போடுற கம்பெனி அப்படின்ட்டாங்க. ஓகேட்டு அப்படி நானும் சுட்டு டிவி போட்டால் இந்த பொருள் வச்சு உங்கள் தம்பி வீட்டில் இருக்கிற தம்பி சும்மா செருப்படி அடித்து வெளியே துரத்து விட்ருங்க அப்படின்னு ஒரு பொருள் வித்துட்டு இருந்தாங்க. உடனே கால் பண்ணுங்க வேணும்னு சொன்னாங்க. ஓகேட்டு அப்படின்னு கால் பண்ணி பார்த்தா வாட்டர் பலூனு இதா. அட யாரா இவனுங்க, என்னடா தூக்கி போட்டு போறீங்க? கேட்டால் ஃப்ரீ டெலிவரியாமா? ஆடப்பா அவங்களா, சரி ஓய்க்கிறேட்டு. இந்த கவர்க்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது தெரியுமா? நீங்களே பார்க்க தானே போறீங்க. வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் திருவிழாவில் பலூன் வைக்கிற மாதிரி இருக்கிறனால சரி ஓய்க்கிறேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட்குள்ள என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாட்டர் பலூன் இருக்கு மக்களே. அவன் என்னை ரெண்டு வாட்டர் பலூன் வச்சு தான் அடிச்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 1000 சின்ன வாட்டர் பலூன் இருக்குது. இதில் தண்ணீர் ஒப்பி அவன் அடிக்கிற அடியில் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போகணும். சரி ஓய்க்கிறேட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடம் என்னடா இவ்வளோ இருக்குதே, 1, 2, 3, 4, 5 10 மேலே இருக்கும் போலியே. ஓகே அடுத்து என்னடா அடே பிபியா அப்படின்னு பார்த்தா இதுதான் பைப்பான். ஓய்க்கிறேட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பலூனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் தண்ணியை வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏரை வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு முக்கி ஊதுன பாருங்க. அது யாவைக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கை வந்துற மாதிரி ஆச்சு எனக்கு. சரி ஓய்க்கிறேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஊதி பார்க்கலாம், எங்கடா ஊதவே முடியல. சரி ஓய்க்கிறேட்டு விடுங்க, அதெல்லாம் பாதி ஓட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்றதை நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தா தான் தெரியும். இப்போ அந்த டியூப் வச்சு அப்படியே நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். கமான் கைஸ். ஓகே உங்களுக்கு எத்தனை பேருக்கு வாட்டர் பலூன் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணிக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டியூப் வச்சு அந்த பைப்பை வச்சு இந்த பைப்புக்குள்ளே விட்டு இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ண ஆரம். ஆடா பாவீங்களா, நான் கூட பார்த்தீங்கன்னா 2-3 ஓட்டை தான் இருக்கும்னு பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா பலூனும் ஓட்டையாக தான் கிடக்குது. அடியாய் உங்களை நம்பி ஆர்டர் பண்ண பற்றியா என்னை செருப்பால் அடிக்கணும். அப்பயும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க, மிச்ச பலூன்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி எல்லாத்தையும் இந்த பக்கெட்குள்ளே போட்டுடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது தான். இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே இந்த மாதிரி வச்சுருப்போம். அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ வாட்டர் பலூன் நம்மள்ட்ட இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எப்படியோ நான் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இது ஃபில் பண்ணுறதுக்குள்ளே முடியல, என்னோட உடம்புலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே லேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்டர் பலூனாக நம்ம அங்கே கொட்ட போகிறோம். கொட்டி அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் அடியில் பாருங்க, நீங்களே பார்க்க தானே போகிறீங்க அந்த சம்பவத்தை, தயவு செஞ்சு பாருங்க. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பலூனை வச்சு நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணலாம். இந்த வாட்டர் பலூன் தூரமாக தூக்கி போட்டு உடையுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தயிருங்க, இந்த ரெண்டு வாட்டர் பலூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வாட்டர் பலூன் எடுத்து சும்மா என்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் காமிச்சு ஹைட்டாக தூக்கி போடுறேன். ஓகே ரெடி, 1, 2, 3. அடப்பா வீட்டம் ஹைட்டா, சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு கீழே உளுந்துச்சு, உடையவே இல்லை. அப்போ இது எடுத்து மூஞ்சில் அடித்தா மூஞ்சி தான் உடையும் போல, பலூன் உடையாது போல. ஐயோ என்ன ஆக போகுது தெரியல, பாவம் பயப்படல. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டாச்சு. இது பார்க்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு மக்களே. ஸோ அழகான இப்போ வந்து நான் செய்ய போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம இதை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வைக்காச்சு. இப்போ இதில் நம்ம ஜாலியாக வெள்ளாடணும் வச்சுக்கோங்களேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா இது நான் அடிக்கிறதுக்கு தான் வாங்கினேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகாக வெள்ளாடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இன்னும் விளாண்டுருந்தேன். அப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்புன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா நான் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா வாட்டர் பலூனில், அதுக்கு எங்கள் அம்மா ரிவெஞ்ச் வாங்க. ஆஹா வாட்டர் பலூனா, ஓகே ரைட்டு அப்படின்ட்டு ரெண்டு வாட்டர் பலூன் எடுத்துகிட்டு உனக்கு எனக்கு ஃபைட்டு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. என்னது ஃபைட்டா ஏமா, நான் ஃபைட்டுனாலே சும்மா சைட் ஆயிடுவேன் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு. வாமா ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்ட்டேன். ஓகே ரைட்டு அப்படின்ட்டு எனக்கு ஒரு தட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு தட்டு, சும்மா அடிக்கிற அடி சும்மா மின்னல் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கவுண்ட் போறான்.
அப்படியோ, இப்போதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆ, இப்போ மிச்சம் கொஞ்சம் நிறைய பலூன்ஸ்லாம் இருக்குது மக்களே, ஃபைட்டு முடிஞ்சு இந்த பலூன்ஸ்லாம் எடுத்து காலை மிச்சு விளாண்டுருக்கலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் அழகாக விளாண்டுருந்தேன் மக்களே. திட்டின்னு வலி கிழிச்சு பாருங்க, டொம்மால் விழுந்துவிட்டேன். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது பேக்கே போச்சு எனக்கு அப்படின்ட்டு. ஐயோ, இந்த மாதிரி நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரீட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்கள் பேக்கும் இப்படி தான் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் போடுங்க, லைக் சார் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க.